இவங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. ஒரு கட்சி இருக்கு, இந்த கட்சியிலிருந்து நாம் ஆட்சிக்கு வந்தோம், அந்த ஆட்சியிலிருந்து நாம் நிறைய பணம் புகழ் பேரு எல்லாத்தையும் சம்பாதிச்சோம். திருமதி வி கே சசிகலாமா, திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், இவங்க நாலு பேர்ல யாருமே அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்போ இந்த கட்சியினுடைய விதி எது? தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும்ன்றது டார்வினுடைய கொள்கை. அதனால இதுல யார் ஜெயிச்சு வராங்கன்னு பார்ப்போம். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் வந்து இங்க வந்து ஒரு மூத்தவராக முன்வைக்கப்படுறது ஓபிஎஸ் தானே. முத ஒரு முறை முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடிட்ட 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ மூத்தவர்கிட்ட எத்தனை பேர் இருக்கணும்? செல்வி ஜெயலலிதா போகும்போது எப்ப அந்த கட்சியை நான் செத்து மாதிரி இருக்கிறேன், நீங்க நாலு பேர் பாத்துக்கங்கப்பா, நீங்க தான் கட்சியை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு போனாங்க? இல்ல, இந்த கட்சியினுடைய பலமும் பலவீனமும் அதுதான். இப்போதைக்கு தேர்தல் இல்லை, அதனால அதிமுக தப்பிச்சிச்சு. ஜெயலலிதா அம்மா நிர்வகிக்க முடியாத போது அந்த பதவிகளை வந்து ஓபிஎஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க சொன்னது நல்ல கேள்வி. அப்படின்னா நான் இறந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் கட்சியை வழிநடத்திக்குவாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா? நான் இல்லாட்டி இன்னொருத்தர் யாராவது வருவார் அப்படித்தானே சொல்றாங்க. ஆக அந்த பேச்சு, அந்த வார்த்தை திரு ஓபிஎஸ் உடமோ திருமதி சசிகலா அம்மா அவர்களுடைய டிடிவிடமே இல்லையே. இன்னும் சொல்ல போனா டிடிவி பயங்கரமானவர். அவர் என்ன சொல்றாரு? ஏங்க, அதிமுக வேணா என் கட்சியோட வந்து இணைங்க. ஆஹா, பெரும்பாலும் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏத்தி விட்ட பூனை எலி பிடிக்காதுன்றது மாதிரி நான் தான் அரசியலே வேணாம் சாமி அப்படிங்கிறாரு. பாவசா ரஜினிகாந்த், பாவசா. தமிழக அரசியல் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அடிக்கடி ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கிறது அதிமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒற்றை தலைமை விவகாரம். அதில் வந்து நிறைய போட்டிகள், நிறைய வழக்குகள் தொடுத்து இப்போ கடைசியாக அந்த கூட்டம் நடந்தது வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ திரும்பவும் ஓபிஎஸ் தரப்புலேருந்து மேல்முறையீடு போட்டிருக்காங்க. அதிமுகவில் நடக்கிற இந்த ஒற்றை தலைமை விவகாரம் குறித்து உங்களோட பார்வை. ஐத்தமிழ் நேயர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுமை மிக்க தலைவர் செல்வி ஜெயலலிதா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவங்க யாருமே இன்னைக்கு இருக்கிறாங்களே நாலு பேர், திருமதி வி கே சசிகலாமா, திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், இவங்க நாலு பேரில் யாருமே அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள் கிடையாது, அடையாளம் காட்டப்பட்டவர்களும் கிடையாது. எம்ஜிஆர் இறந்தபோது ரெண்டு பிளவு வந்துச்சு. யார் யாருக்கும்? ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் ரெண்டு பிளவு வந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆருடைய வாக்குக்கு கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. எம்ஜிஆருடைய நேரடி தொடர்பு இருந்ததனால் விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த வசந்த மாளிகை, எம்ஜிஆர் மாளிகை, இவங்க சம்பாரிச்ச சொத்து, நடிச்சு சம்பாரிச்ச சொத்து, திரைப்படத்துறையில வந்து வந்த பணம். அதனால இவங்களுக்கு அது தெரியாது. இவர்கள் சம்பாதித்து அந்த அலுவலகத்தை கட்டவும் இல்லை. எம்ஜிஆரால் இவங்க வழிகாட்டப்பட்டவரும் இல்லை. என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பக்கத்துல இருந்து வழிகாட்டி அவங்களோட அரவணைச்சு வளர்ந்த திரு திருநாவுக்கரசா, அல்லது சைதை துரசேமை ஐயாவா, அல்லது திரு பொன்னையன் ஐயா அவர்களா, இல்லையே திரு ஆரம் வீரப்பனா? அவங்களுக்கெல்லாம் தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. ஒரு கட்சி இருக்கு, இந்த கட்சியிலிருந்து நாம் ஆட்சிக்கு வந்தோம், அந்த ஆட்சியிலிருந்து நாம் நிறைய பணம் புகழ் பேரு எல்லாத்தையும் சம்பாதிச்சோம். ஆனா கட்சி இப்படி போய்கிட்டு இருக்கே, அது யார் பொறுப்பு? நாலு பேரும் தான் பொறுப்பு. அப்போ இந்த கட்சியினுடைய விதி எது? தலை விதியும் அதுதான், விதியும் அதுதான். என்ன? அடிப்படை தொண்டனால் ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும். அது எம்ஜிஆர் போட்டு விட்டு போன விதி. ஆனா இன்னைக்கு இந்த நாலு பேர் அப்படி உருவாக்குனாங்களா? இல்ல, அடிப்படை தொண்டல் இருந்த இவங்களை எல்லாம் ஓட்டு போட்டா கொண்டு வந்தாங்க, அதனால வந்த பிரச்சனை. அதனால இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அதனால தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும்ன்றது டார்வினுடைய கொள்கை. அதனால இதுல யார் ஜெயிச்சு வராங்கன்னு பார்ப்போம். ஆனாலும்
திரு எடப்பாடி அவர்கள் 4.5 காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. சில நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்தும் ஒட்டுமொத்த கட்சியிலிருந்து 75 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க. எங்கு போய் முடியும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் வந்து இங்க வந்து ஒரு மூத்தவராக முன்வைக்கப்படுறது ஓபிஎஸ் தானே. அப்படி இருக்கும்போது இப்போ இபிஎஸ் வந்து அவருடைய ஏதோ செல்வாக்கை பயன்படுத்தி இப்படி வந்திருக்கிறாரு. நீங்கள் சொன்னது போல் தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்புலையும் முன்வைக்கப்படுற கருத்து. இவங்க அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது செல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்னது போல் தொண்டர்கள் சைடு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற போது அப்போ ஓபிஎஸ் வைக்கிற கருத்து வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது போல தான். அப்படின்னா அவர் சரின்னு சொல்கிறீங்களா இவர் தவறுன்னு சொல்கிறீங்களா? திரு கோபிநாத் சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, மூத்தவர் திரு ஓபிஎஸ் அப்படின்னீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு முறை முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடிகிட்ட 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ மூத்தவர்கிட்ட எத்தனை பேர் இருக்கணும்? 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் அரசியல் கட்சி அப்படின்னா இது ஒன்று நம்ம தனிப்பட்ட சொத்து பகை கிடையாது. ஒரு அரசியல் கட்சினா மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டு போட்டு ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர், அதெல்லாம் நிறைய பேர் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படி தானே சார் பார்ப்பாங்க. அதனால் அதெல்லாம் நீதிமன்றத்தில் ஒரு 8 வழக்கு இருக்குது, அது எப்போ முடியும்னு பார்ப்போம். இப்போதைக்கு தேர்தல் இல்லை, அதனால் அதிமுக தப்பிச்சிச்சு. இது கட்சி நல்ல கட்சி, ஏழைகளுக்கான கட்சி, தமிழ்நாட்டில் 30 வருஷம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி, அரசு கட்சி. அதனால் இது என்ன ஆகுது அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை வைத்து தான் நம்ம கணிக்க முடியும். அப்படி நீங்கள் சொன்னது போல் அதிமுக வந்து ஒரு மக்களுக்கான கட்சி, நல்ல கட்சி சொன்னீங்க. அப்படின்னா இந்த கட்சி வந்து நிலைத்திருக்கணும் அப்படின்னா வந்து எந்த மாதிரியான இந்த விஷயங்களை கண்டிப்பாக அவங்க பண்ணி ஆகணும். நீங்கள் சொன்ன அந்த 4 பேரும் சேர்ந்தோ முக்கியமானவர்களோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சார், 4 பேருமே வந்து முறையாக அதிமுகவில் தலைவர்களாக வந்தாங்களான்னு கேட்டால் இல்லைங்க. செல்வி ஜெயலலிதா அம்மா போகும்போது எப்போ அந்த கட்சியை நான் செத்து போகிற மாதிரி இருக்கிறேன், நீங்கள் 4 பேர் பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் தான் கட்சியை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு போனாங்க? இல்லை. அதே மாதிரி புரட்சி தலைவர் வந்து நான் இறந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா தான் இந்த கட்சியை வழி நடத்துவாங்க அல்லது ஜானகி அம்மா தான் வழி நடத்துவாங்கன்னு சொன்னாங்க? இல்லை. இந்த கட்சியினுடைய பலமும் பலவீனமும் அதுதான். ஆனாலும் இந்த கட்சிக்குன்னு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆனால் இப்படி அடிச்சுக்கிறாங்களே, இவங்க என்னைக்கு சரியாவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும். அரசியல் சார்பு அற்றவங்க, அரசியல்வாதியே கிடையாது, அவங்களுக்கு அக்கறையும் கிடையாது, ஆனால் நாடு நல்லா இருக்கணும், இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க போற இந்த பிரச்சனையை பார்த்தா முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது போல் இவங்க யாரும் வந்து அவங்களால உருவாக்க தலைவர்களாக தனக்கு அடுத்த தலைவர்களால் ஜெயலலிதா அவர்களால் காட்டப்பட்டவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்கீங்களே, அவங்க ஜெயலலிதா அம்மா நிர்வகிக்க முடியாத போது அந்த பதவிகளை வந்து ஓபிஎஸ்க்கு தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க அந்த கருத்தையும் முன் வைக்கிறாங்கல்ல, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக தரப்பினர். சரி, நீங்கள் சொன்னது நல்ல கேள்வி. அப்படின்னா நான் இறந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ்ஏ கட்சியை வழிநடத்திக்குவாருன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே, ஏன் சொல்லலை? அப்போ அது யார் தப்பு? இயக்கத்தின் தவறா அல்லது இன்னைக்கு தலைவராக இருக்கிற தலைவர்கள் மீது தவறா? யார் தவறு? அதெல்லாம் வந்து அதான் கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, அந்த மாதிரி கேள்வி போயிட்டே இருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் விட்டு கொடுத்து ஒரு கட்சியை நிலைநிறுத்தணுன்ற எண்ணத்துக்கு வரணும். அப்படி வராத பட்சத்தில் இருக்கவே இருக்கு நீதிமன்றம். எத்தனை வருஷம் முடியும் யாருக்கும் தெரியாது. தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவுக்கான ஒரு நல்ல தலைமையா திரு அக்னீஸ்வரன் அவர்கள் நினைப்பது என்ன, நினைப்பது யாரை? சார், நம்ம நல்ல தலைமையா எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் திரு எடப்பாடியை தான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழகுவதற்கு எளிமையா யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். தான் என்ற ஒரு அந்த படோபடம், ஆணவம், அகம்பாவம் வரத்தே கிடையாது. எளிமையான மனிதராக இருக்கிறார். நான் இன்றைக்கும் ஒரு விவசாயி அப்படி தான் சொல்கிறாரு. நான் இல்லாட்டி இன்னொருத்தர் யாராவது வருவார் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆக அந்த பேச்சு, அந்த வார்த்தை திரு ஓபிஎஸ்ரமோ திருமதி சசிகலா அம்மா அவர்களோட டிடிவிடுமே இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி பயங்கரமானவர். அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க அதிமுக வேணா என் கட்சியோட வந்து இணைங்க. ஆஹா, 2011 அம்மா வந்து நீக்கி விட்டு போனாங்க திரு டிடிவி தினகரனை, கட்சி உறுப்பினராகவே இல்லை. அந்த கட்சியை இவங்கெல்லாம் யாரு, என்ன வரலாற்று பின்னணி இருக்குது? சுதந்திர போராட்ட தியாகிகளா? ஒன்றும் கிடையாது. இந்த கட்சியினால் பதவி, பணம், அந்தஸ்து, அதிகாரம், எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதிமுக கட்சியை என் கூட வந்து என் கட்சியோட இணைங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அழிவு பாதி இது. இது அக்கிரமமான சிந்தனை இல்லையா? அப்போ அந்த கட்சியில் தான் நீங்கள் வந்தீங்க,
இல்லை பாஜக வந்து வந்தீங்களா, இல்லை காங்கிரஸ் வந்து வந்தீங்களா, இல்லையே அந்த கட்சியை எங்கூட வந்து இணைங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன புரட்சி தலைவரை விட, புரட்சி தலைவர் அம்மாவை விட, எடப்பாடியை விட நீங்கள் அவ்வளோ ஆளுமை மிக்க சக்தியா? காலம்தான் பதில் சொல்லும். இன்னொரு பக்கம் வந்து தமிழக அரசியலில் ஒரு சின்ன அலை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரஜினியோட அரசியல் வருகை அப்படிங்கிறது. ரஜினி மறுபடியும் அரசியலுக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? பாவம் சார் ரஜினிகாந்த், பாவம் சார். அதாவது தொடாததை தொட்டவனும் கேட்டான், தொட்டதை விட்டவனும் கேட்டான். இது பழமொழி. பெரும்பாலும் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்றி விட்ட பூனை எலி பிடிக்காதுன்றது மாதிரி நான் தான் அரசியலே வேணாம் சாமி அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னும் எத்தனை வருஷம் நடிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் அதில் வரக்கூடிய பணம் இவங்க டைவெர்ட் பண்ணி அரசியலுக்கு வா, அரசியலுக்கு வா, அரசியலுக்கு வா அப்படின்றாங்க. அவருக்கு அதில் விருப்பம் இல்லையே. 96 ஒரு அலை வந்தது மூப்பனாரை வச்சு. அப்போ ஓகே, அதுக்கு பிறகு அரசியலுக்கு வருவேன் போவேன் வருவேன் போவேன்னு முடிவெடுத்தார். கடைசி வரலன்ட்டார். இன்னும் பிடிச்சி அவரை போட்டு, இது ஓடாத ஓட்டப்பந்தய குதிரை அல்ல, இது ஓடுற குதிரையா? இது ஓடாத குதிரை. அது அந்த குதிரையை மேலே நான் சவாரி பண்ணி நான் ரேஸில் ஜெயிச்சிருவேன்னா எப்படிங்க ஜெயிக்குவேன்? நீங்கள் சொல்கிறது போல் அந்த அப்படின்னா அந்த ஓடாத குதிரையை வந்து ஏன் வந்து யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறாரு, இந்த இடத்துல ஒரு தலைமை வந்து தேவைப்படுது, அதுக்கு வந்து ரஜினி வந்து சரியான ஆளாக இருப்பார் போன்ற அது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன் சார், ஏன் ரஜினி தான் இருக்கணுமா? ஏன் மாரிதாஸ் நீங்கள் வாங்கலை? நீங்கள் வாங்கலை? நீங்கள் தான் எவ்வளோ பேசுகிறீங்க, எவ்வளோ சமூக கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு விதைக்கிறீங்க. ரஜினி தான் வரணுமா? அவர் 70-80 ஆக போகுது, 70 மேலே ஆயிடுச்சு. நீங்கள் இளைஞர், இந்த நாட்டை பயங்கரமான புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வருங்களே. உங்களுக்கு வயசு இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஏன் மாரிதாஸ் வரக்கூடாதா? இல்லை, ரசிகர் அவர்களுக்கு இருக்கிற வந்து அந்த ஒரு மக்கள் பலம்ன்றது மாரிதாஸ் அவர்களுக்கு இல்லை. ரசிகர்கள் இருக்கலாம், என்ன சார்? சரி சார், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன சார் பெரிய ரசிகர் பலம் இருந்துச்சா? என்ன ரசிகர் பலம்? அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றதுக்கு தொடர்ந்து வெற்றி பெற பெற்றிருக்கிறார். என்ன காரணம்? ரெண்டு சிந்தனை. என்ன சிந்தனை? ஒன்று, கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்குறேன்ட்டு நினைச்சாரு, நினைச்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன திரைப்படத்தில் வந்து பெரிய ஒரு 30-40 ரஜினி மாதிரி கோடி கோடியாக அடித்து மக்களுக்காக செலவழித்தவரா? இல்லையே. அதனால் பாஜக தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றுங்கடைய செல்ஃப் எடுக்கலை. அதனால் அந்த ரஜினிகாந்த் மாதிரி ஆளுகளை போய் வச்சு ஏதாவது உறுதிக்கிட்டு திடுறாங்க. ஒன்றுங்க ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான்கள் கிடையாது. இதுக்குன்னு ஒரு மக்களோடு இணங்கி பழகிற ஒரு நெறிமுறை இருக்குது. இதுக்காக காலங்கள் செலவழிச்சிருக்கிறாங்க, அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி விகிதம் 51 151 பேர் டிகிரி படிச்சு பிஜி படிக்கிறாங்க. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? கீழே இறக்கி போறதுக்கா? நீங்க சொல்வது போல அவர் அந்த கருத்தோட இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. என்னன்னா இந்த மாதிரி தமிழகத்திற்கு வந்து போதிய திட்டங்களை கொண்டு வர இப்போ இருக்கிற அரசு வந்து கொண்டு வரலை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல தலைமை தேவைப்படுது. ஸோ அதிலிருந்து தான் லீடு போட்டு ரஜினி அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் திமுக அரசை வந்து எதிர்த்து இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாமல் நான் ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், நான் ஒரு நேர்மையாக இருக்கிறேன், நான் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சக்தி திட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் உலகம் உங்களை நம்பும் சார். சும்மா எப்போ பார்த்தாலும் மதம், ஜாதி, வன்முறை, அடு வெறுப்பு பேச்சு, தீய சிந்தனைகளை வந்து அள்ளி விதைச்சி விடுறது என்ன சார் இது? என்ன நான் கேட்குறேன், இப்போ பேசக்கூடிய நீங்கள் எல்லாருமே என்ன 1 மரக்கன்றுகளை நட்டுட்டீங்களா? ஏன் இன்னைக்கு வந்து பஸ்ஸே போகாத ஊர் இருக்குது, புதுக்கோட்டை ராமநாதபுரமும் மானம் பார்த்த பூமியாக இருக்கிற அந்த திட்டத்துக்கு ஏன் மத்திய அரசு நேரடியாக அவங்க ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்து ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? சும்மா சார் இவங்க வெறும் வெறுங்கையில் முளம் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. டேப்பை வச்சு அளக்கணும், அப்போ தான் எத்தனை அடி எத்தனை நீளம்னு தெரிய வரும். வெறுங்கையில் முளம் போட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றுத்துக்கும் ஆகாது. அடுப்பே எரிக்காமல் சமைக்கணும்னு நினச்சா ஒன்றும் ஆகாது. ஆகாதனால இவங்க எல்லாருமே வந்ததுன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், பாவத்தை போக்காத தீர்த்தம், அந்த சிந்தனையில தான் இவங்க பூரா. எப்படியாவது நம்ம ஆட்சி பிடிக்க முடியாதா? நாம வந்துட மாட்டோமா? மக்களை திசை திருப்ப முடியாதா? இதுக்கு எவ்வளவு போராட்டங்கள், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இவங்களெல்லாம் சும்மா சாதாரண இட போடுறாங்க. அவங்கள மாதிரி வாழ்ந்து பாருங்களேன், எளிமையா முதல் இருக்க முடியுமா? ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு இந்த நாட்டுக்காக வாழ்ந்தாரு. ஆனா நீங்க கோடிக்கணக்கா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாழ்றீங்க, ஆனா உங்களுக்கு மதிப்பு இல்லையே. அதான் உங்க சித்தாந்தம். அதனாலதான் நீங்க தோக்குறீங்க, அதனாலதான் மக்கள் உங்க பின்னாடி வரல.
மக்கள் என்றைக்கும் நேர்மையை உண்மையை அங்கீகரிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்கள மீண்டும் மீண்டும் வறுமையாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பரபரப்பாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா, தமிழகத்தில் பாஜக மலரும் அப்படின்ற அந்த ஒரு கனவு, பாஜகவின் கனவுன்றது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் சொல்றீங்களா? ஏன்னா ஒரு அடுத்த மலரும் சொன்னவங்க வாழ்க்கை தான் மலருது. தமிழக தமிழக மக்கள் வாழ்க்கை மலரால இன்னும் இதுவரைக்கும் மலரல, மலர போவதும் இல்லை. என்ன பண்ணீங்க நீங்க திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க? புல்லட் ட்ரெயின் திட்டம் கொண்டு வந்துட்டீங்களா? அல்லது இங்க இருக்கக்கூடிய எல்லா பேர்களுக்கும் வந்து வடநாட்டுல படிக்க தெரியாதவங்களாம் கொண்டு வந்து இங்க தமிழ்ல 80-90 மார்க் எடுத்து போஸ்டிங் போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்தவங்க தகுதியானவங்க யாரும் ரயில்வேல வரல, அரசு பணிகள்ல தமிழக அரசு பணிகள்ல வரல. அப்ப நீங்க பண்றது ஊரா நாங்க அறிவாளின்ற ஒரு நோக்க சிந்தனையை வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்டுவலையும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, மக்கள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படின்னா பாஜக அரசால தமிழகம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வஞ்சிக்கப்படுகிறதா? அது இதுல 8 வருஷ காலம் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுதான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே, நல்லதோ கெட்டதோ, திமுக நல்லாச்சியோ கெட்டாச்சியோ அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் 13 அமைச்சர்கள் 10 வருஷ காலம் இருந்தாங்களே, 2004-14 வரைக்கும் இருந்தாங்களே, எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு திட்டம் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு இந்த 8 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டுக்கு 1000 கோடிக்கு மேலே ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா போடுவீங்க? 50 கோடி 100 கோடி, அதே இது குஜராத்தில் 1000 கோடி. சாதாரண சும்மா இருந்த அதானி இன்னைக்கு 1000 கோடிக்கு அதிபதி. ஏன்? குஜராத்துக்காரர். ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் குஜராத்துக்காரர். நான் கேட்கிறேன், இந்தியாவை குஜராத்துன்னு மாத்திட்டு போய மற்ற நாடுகள் மற்ற மாநிலம் சும்மா திரிட்டோம், அது மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்காங்க. எதையும் எதுக்கலையே, எதுக்கலன்னா ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். கேஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு போகுது? 1100 ரூபாய்க்கு மேல போகுது. யார் கேட்டா? 450 ரூபாய் கொடுத்த அன்னைக்கு மன்மோகன் சிங்கை திட்டினோம். 1100 ரூபாய்க்கு மேல போகும்போது மோடியே திட்ட மாட்டேங்கிறோம். ஆனா அங்கங்க அதை எதிர்த்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறீங்களே. 1-2 ஏதோ பாவம் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகள்லாம் நடத்தும். இதை எதிர்த்து மக்கள் குரல் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, முயற்சி பண்ணி இவன் திருந்துவான்னு நினைச்சா போராடலாம், திருந்தாத ஆள்கிட்ட போய் என்னத்து? அப்போ நீங்க பாஜக அரசு மேல இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அடுத்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம் ஆட்சியை பிடிப்போம்ன்ற மாதிரி அது அந்த கருத்துக்களெல்லாம் முன் வச்சு அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு வராரு, நிறைய அது பற்றின கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு. மக்கள் வரிசையில் நின்று வாக்குச்சாவடியில் நின்று ஓட்டு போட்டு வர முடியாது, வெறுவேளை மிஷினை மச்சி மாற்றி வந்தால் வரலாம், அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது, எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நான் சொல்லலை, இது அவதூறு ஐத்தமிழுக்கும் அக்னிசனுக்கும் வந்துடக்கூடாது. திரு சுப்பிரமணிய சாமி பாஜகவினுடைய மூத்த தலைவர், ஜப்பான் நிறுவனம், அவன் தான் இதை கொடுக்குறாங்க. அந்த நாட்டிலேயே பேலட் சிஸ்டம் பேப்பரில் தான் குத்தி குத்தி போடுறான். ஆனால் நம்ம மட்டும்தான் பெரிய வளர்ந்த நாடு, இவி மிஷின்லேயே எல்லா வேலையும் முடிச்சு போடுறோம். அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை நடக்கும் அப்படின்னு ஒரு கணிக்கலாமா? நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள யார் கேட்க போறா? காங்கிரஸ் இன்னைக்கு அவ்வளோதான் செத்து போன பாம்பு. இன்னைக்கு மோடி நாட்டினுடைய தலையெழுத்து என்னன்னு கேட்கிறேன், எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவன் இல்லையா சார், என்ன பண்றது? இல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு எதிர்த்து கேட்பாங்களே, அதனால என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பலன்? 39 MP வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, இதான் நிலைப்பாடு. கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும், தமிழக அரசியலில் நடந்த நிறைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதை பற்றின உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஐத்தமிழ் நேயர்களுக்கும் நெறியாளர் கோபிநாத் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்.